ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி அரிசியை வச்சு லட்டு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குன்னா ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் சீனி, மூணு ஏலக்காய், ஒரு தேங்காய், முழு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. பொரி அரிசி செய்யணும். அரிசி வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. அது மாதிரி நெய் அதுன்னு எந்த ஒரு ஆயில் ஐட்டமும் தேவைப்படாது. அது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்குன்னு மிளகாய் அதிகமான பொருள்லாம் தேவைப்படாது. இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். கைவிடாமல் கிண்டணும். ஏன்னா வந்து நம்ம கை விட்டுட்டோம்னா அரிசி அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி ஆற வச்சு வச்சிடலாம். இப்போது மிக்சி ஜாரில் மூணு ஏலக்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அரிசி ஆறிடுச்சு. இப்போ பொரி அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அரிசி நல்லா அரைஞ்சி ஒரு முக்கால் பதத்துக்கு அரையணும். தண்ணி எதுவுமே சேர்க்கவில்லை. நல்லா பவுட்ரா, ட்ரை பவுட்ரா அரைச்சிக்குங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. அதில் நம்ம ஒரு டம்ளர் அளவு சீனி எடுத்து வந்துருந்தீங்களா, அதையும் சேர்த்து விட்டுறோம். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் இப்போ சேர்த்துட்றோம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு வாங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. சீனிக்கு கரைஞ்சிடுச்சு. சீனி மாவும் நல்லா சேர்ந்து வெந்து வரும். ஏலக்காய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த நுரையெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சோடு தான் இருக்குது. நல்லா திக்னஸ் கன்சிஸ்டன்சி, நல்லா வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் குறையணும். நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவு வரணும். அப்போ தான் லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே கிண்டலாம். கிண்டிட்டு உடனே நம்ம லட்டு பிடிக்கக்கூடாது. நல்லா லட்டு எப்படி பூந்தி லட்டு பிடிப்பாங்க, அதனால் ஆற வச்சு அது கொஞ்சம் இலை சூடாக பிடிப்பாங்க. இது நல்லா ஆற வச்சு பிடிக்கணும். அந்த மாவில் உள்ள சூடே போதும். லைட்டாக சூடு இருந்தால் போதும். நம்ம கையில் பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். நல்லா நல்லா ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவில் ஃபுல் தண்ணியும் நமக்கு வத்திருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு நல்லா. இது கூட நம்ம லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு ஊரில் பிடிச்சிட்டு நம்ம தேங்காவை வந்து மேலே தூவக்கூடாது. மேலே தூணா ஒட்டாது. நம்ம அந்த தேங்காவை வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம்னா அந்த உருண்டையை வந்து அதில் உருட்டி உருட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த லட்டில் ஃபுல்லாக வந்து தேங்காய் ஒட்டி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியானது தான். ஈஸியாக நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் பத்து லிட்டர் அளவுக்கு பிடிச்சேன். பாருங்கள், சுவையான சூப்பரான இன்ஸ்டண்ட்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு நாள் மட்டும்தான் இதை வச்சுக்க முடியும். ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.